Good evening to all. Today, guidance program for railway jobs. So, railway jobs are the internet procedures. So, you can apply for now. So, central government, Indian Railway, and the vacancy for the government. NTPC graduate level. You know, undergraduate level. So, first, the session for the Kundanadi. First, நம்ம திருவள்ளுவருடைய நாமத்தை வணங்கி இந்த செஷனை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். இதே குரல் தெரியும் நினைக்கிறேன். சரிவறிந்து சேர்மை பயக்கும் அறிவறிந்து ஆட்சி நடந்த பெரியன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழி அதை நடந்தால் நம்ம அந்த அடக்கம் நல்லவரால் அறியப்பட்டு மேன்மை வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த காலத்துல எந்த நேரத்துல நமக்கு தெரிய வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சு அதை நல்வழி நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ திருவள்ளுவருடைய நாமத்தை வணங்கி முதல் செஷன் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ரயில்வேல இருக்கக்கூடிய ஜாப்ஸ் என்ன? ஸோ இதுல ஏன் நம்ம தமிழர்கள் வந்து ஏன் அதிகமா இதுல அப்ளை பண்றது இல்லை? ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் நம்ம தெளிவா பார்ப்போம். நோட்டிபிகேஷன் வந்து வந்ததுல இருந்து இதை எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எப்படி எல்லாம் படிக்கணுங்கிற ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க இந்த செஷன் முடியும் போது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்ப ரயில்வேல ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, நான் டெக்னிக்கல் போர்ஷன்ஸ் இருக்கும். NTPC சொல்லுவாங்க. NTPC பொறுத்தவரையில 2019 கால் ஃபார் ஆச்சு. 2019 கால் ஃபார் ஆச்சு NTPC வந்து 2019. இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2019 கால் ஃபார் ஆச்சு அப்ப எலெக்ஷன் நடக்கும்போது. இப்ப பாத்தீங்கன்னா 2024 கால் ஃபார் ஆச்சு. நம்ம நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, ஒரு 11,000 வேகன்சிஸ் இப்ப போட்டிருக்காங்க. கண்டிப்பா ஃபர்தரா இது ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கீழே நம்ம வேலை பார்க்க போறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிகமான செகண்ட் மோஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னா அது இந்தியன் ரயில்வே தான். ஸோ நிறைய பேருக்கு இதுல பிடிச்சிருக்கோம், இந்தியன் ரயில்வேல வேலை பார்க்கறது ஒரு ரெப்யூட்டடான ஜாப்ஸ் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் இது. ஸோ ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும், ஸோ நீ ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கிறது இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் இதுல என்ன இது போட்டிருக்காங்க அப்படின்னா, NTPC-யோட கிராஜுவேட் லெவல் இப்போதைக்கு கால் ஃபார் ஆயிருக்கு. இப்போதைக்கு ஓப்பனிங்ல தான் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்போ நோட்டிபிகேஷன் டேட் வந்துச்சு அப்படின்னா 19/9/2024 இது வந்து பிட் நோட்டீஸ் விட்டாங்க. அதுக்கப்புறம் இதோட ஸ்டார்டிங் டேட் அப்ளை பண்ண டேட் எப்படி அப்படின்னா 14/9/2024. இப்போ லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணக்கூடிய டைம் கொடுத்துருக்காங்க எப்ப அப்படின்னா 13/10/2024 11:59 PM நீங்க பண்ணி முடிச்சிருந்திருக்கு. ஸோ நீங்க மேக்சிமம் 13ஆம் தேதி பண்ண வேண்டாம். உங்களுக்கு லாஸ்ட் 2 or 3 days அந்த சர்வர் பிஸி வந்து சர்வர் ரொம்ப பிஸி ஆயிரும். ஸோ டவுன் ஆகிரும். ஸோ ஃபீஸ் பேமெண்ட் ஒன்லி ஆன்லைன் மோடு தான், ஆஃப்லைன் கிடையாது. நீங்க ஒன்லி ஆன்லைன் மோட்ல தான் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்லைன்ல கிடையாது. ஸோ ஆஃப்லைன்ல கிடையாது, நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் பண்ணணும். இப்போ எல்லா பேருக்கும் நீங்க QR கோடு மூலமா கூட நீங்க ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். சரி, லாஸ்ட் ஃபீ மட்டும் இது பண்றதுக்கு எல்லா டேட் என்ன அப்படின்னா 14/15. அதே மாதிரி இந்த டேட் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க, ஏதாவது நீங்க எரர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாடிஃபை பண்ணக்கூடிய டேட் விட்டு பாருங்க, 16/25 அக்டோபருக்குள்ள நீங்க அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன அப்படின்னா, உங்களுடைய அஸ் பர் த 10th சர்டிபிகேட்டோடைய நேம் கரெக்டா நீங்க என்ட்ரு போடணும். நீங்க என்ட்ரு பண்ணக்கூடிய நேம் வந்து சர்டிபிகேட்ல கரெக்டா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடியதுல நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிருங்க. ஸோ இதுல எரர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால 10th சர்டிபிகேட்டுடைய இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, OBC இருந்தீங்கன்னா OBC சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. SC/ST கேண்டிடேட் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது OBC வந்து OBC நம்பர் நீங்க இதுல என்ட்ரி போட வேண்டியது வரும். ஸோ அதனால OBC சர்டிபிகேட் மஸ்ட், நீங்க கம்பல்சரி அதை வாங்கி ஆகணும். ஸோ அதனால தயவுசெய்து அதை வாங்கிருங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஆதார் கார்டு எனேபிள் பேஸ் பண்ணதான் இப்ப மாறிடுச்சு. நீங்க எந்த எக்ஸாம் அப்ளை பண்றதா இருந்தாச்சு ரயில்வே பொறுத்தவரை கண்டிப்பா நீங்க ஆதார் நம்பர் என்ட்ரி போட்டு ஆகணும். ஸோ இப்போக்குள்ள நீங்க 10 இயர்ஸ் உங்களுக்கு ஓல்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஆதாரை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்குடைய வெப்சைட் UIDAல அதுக்குள்ள மாடிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அங்க போய் ஆதாரை அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணதா இருந்தாலும் சரிதான், இல்ல டேட் ஆஃப் பர்த் இல்ல, இல்ல போன் நம்பர் இல்ல அப்படின்னா நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஆதார் பேர் எனபிள் கண்டிப்பா முக்கியம். ஸோ ஆதார் கார்டு மஸ்ட் தேவை. இன்னொன்னு 10th சர்டிபிகேட் உடைய ஸ்கேன் அண்ட் PDF கம்பல்சரி இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்ல. ஸோ இது என்ன அப்படின்னா யார் எலிஜிபிள் அப்படின்னா 10th 12th முடிச்சிருக்கிறவங்க, 10th 12th முடிச்சிருக்கிறவங்க தான் எலிஜிபிள். 10th 12th சொல்லுவாங்க. ஸோ 10th 12th முடிச்சிருந்தா போதும், இதோடைய நீங்க இந்த போஸ்டுக்கு எலிஜிபிள், 10th 12th இருந்தா போதும். ஸோ இந்த அண்டர் கிராஜுவேட்டோடைய நோட்டிபிகேஷன் டேட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பாருங்க, 20/9/2024. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் 29/9/2024. ஃபர்ஸ்ட் இதை பத்தி நம்ம சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் இதுக்கு ப்ராசஸிங் என்னன்னு நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் டேட் அப்ளைங்கிறது 21/10/2024. இதுக்குள்ள நீங்க முடிச்சுக்கணும், வேலையெல்லாம் நீங்க பண்ணிருங்க. தயவு செய்து 21ஆம் தேதி தான் பண்ணணும், 20ஆம் தேதி பண்ணணும் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு சர்வர் டவுன் ஆயிரும். ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நிறைய எரர் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். போட்டோ அப்லோட் ஆகாது, சிக்னேச்சர் அப்லோட் ஆகாது, இந்த மாதிரி எரர் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 21/10/2024 22/10 ஃபீஸ் பேமெண்ட், நீங்க எல்லாம் முடிச்சுட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும், இந்த டேட்டுக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது எரர் ஆயிடுச்சு, மாடிபிகேஷன் பண்ணக்கூடிய டேட்டா அவங்க கொடுத்துருக்கா 23/10/2024 நீங்க மாடிஃபிக்கலாம். ஸோ எக்ஸாம் எப்பொழுதுமே அவங்க கன்ஃபார்மா சொல்ல மாட்டாங்க, டு பி நோட்டிஃபைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்தரா எக்ஸாம் எப்போ வருங்கிறத உங்களுக்கு வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பட் கண்டிப்பா மோர் தென் டைம் வந்து இருக்கு. இப்போ குறைஞ்சது January 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பெக்டட் டேட்டடா நம்ம எடுத்துக்கலாம். கடைசியா அது எப்ப அப்படிங்கறத ரயில்வே தான் முடிவு பண்ணோம். கண்டிப்பா நான் எக்ஸாம் டேட்டுங்கிறது அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க, கண்டிப்பான டைம் நமக்கு கொடுப்பாங்க, மோர் தென் டைம் நமக்கு இருந்தது. ஸோ இந்த கிராஜுவேட் லெவல் நம்ம பார்த்தோம்ல, ஸோ இந்த கிராஜுவேட் லெவல்ல என்னென்ன போஸ்ட் எல்லாம் இருக்கு, ஸோ என்னென்ன போஸ்ட் எல்லாம் நம்ம இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். என்னென்ன போஸ்ட், ஆல் RRB, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க RRB எந்த ஜோனுக்கு, கிட்டத்தட்ட 18 ஜோன்ஸ் வந்து நம்ம அதுல 18 மண்டலம் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு RRBக்கு மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் சென்னை அப்ளை பண்ணிட்டு நான் திருவனந்தபுரம் அப்ளை பண்ணிக்கல நீங்க போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் எலிமினேட் ஆயிரும். ஏன் அப்படின்னா நீங்க ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் நீங்க இன்னொரு ஜோனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ஒரு பர்சன் ஒரு ஜோனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், மோர் தென் 2 ஜோனுக்கு அப்ளை, மோர் தென் 1க்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நாட் எலிஜிபிள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகி வெளியே வந்து அதனால. ஸோ ஆதார் கார்டு என்ன பண்ணாலும் ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இதிலே ரொம்ப ஹையஸ்ட் ஜாப்னா இந்த குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்ன அப்படின்னா இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லுவாங்க, இந்த ஸ்டேஷன் மாஸ்டர். இது எல்லாமே வந்து என்னன்னா Level 6 அப்படின்னு சொல்லுவாங்க, Level 6. ஸோ Level 6 ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Level 6 ஜாப்ங்கிறது என்னன்னா அவங்களுக்கு சேலரி கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ இதை பத்தி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன், இதோட ஹேண்ட் சேலரி எவ்வளவு, இப்போ எவ்வளவு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு கைக்கு வரும், இப்ப இருக்கக்கூடிய இப்போ அஸ் பர் த 7th pay commission படி. ஏன்னா நமக்கு 10 இயர்ஸுக்கு 1 time வந்து கமிஷன் ரிவைஸ் பண்ணுவாங்க, 10th இயர்ஸ். அப்போ 2016 நமக்கு 7th pay commission வந்துச்சு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 2026 தான் அடுத்து பே கமிஷன் போடுவாங்க, அதுல கண்டிப்பா நமக்கு அந்த இன்ஃபிளேஷன் கொடுத்து நமக்குள்ள சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, குட்ஸ் அண்ட் ட்ரெயின் மேனேஜ்ல 3140. நான் ஆல் RRB எல்லாம் சேர்த்து சொல்லணும், RRB சென்னைக்கு நான் தனியாக எவ்வளோ வேகன்சி இருக்கு அதை தனியாக எடுத்து வந்திருக்கேன், அதே சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இது இப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஜாப். கிட்டத்தட்ட இது ஒரு கெசட்டேட் போஸ்ட்னு கூட சொல்லலாம். நீங்க கொஞ்ச நாள்லேயே இந்த கெசட்டேட் போஸ்ட் அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆயிடலாம். ஏன்னா இது இப்போ புதுசாக போட்டுக்கக்கூடிய கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜூனியர் அக்கௌண்டட் டைப்பிஸ்ட், அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், இதுக்கெல்லாம் டைப்பிஸ்ட் வேணும், சர்டிஃபிகேட் வேணும்னா அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், 1507 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்ங்கிறது 732, இது 1507. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 994. நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையில, சென்னை பொறுத்தவரையில இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 8 vacancy தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ளதான் நம்ம வந்தாகணும். அதாவது நீங்க RRB சென்னை ப்ரிஃபர் கொடுத்தீங்க அப்படின்னு சார், டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு வேகன்சினா 8133. கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும், அது கன்ஃபார்மா அது வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த குட்ஸ்க்கு, அதாவது கிராஜுவேட் லெவல் போஸ்ட் இருக்கக்கூடிய இந்த போஸ்டுக்கு நடந்தது. ஸோ நம்ம எவ்வளோ மார்க், அதாவது இதில் என்ன எவ்வளோ லெவல் இருக்கு என்னங்கிறத நான் அடுத்த இதில் சொல்கிறேன். எத்தனை என்ன லெவல் நம்ம கிளியர் பண்ணணும், எத்தனை என்னென்ன லெவலில் நம்ம கிளியர் பண்ணி போனால் நமக்கு இந்த போஸ்டிங்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் லெவல். ஸோ அண்டர் கிராஜுவேட் லெவலில் என்னென்ன போஸ்ட் தான் இருக்குது, எவ்வளோ வேகன்சி. அண்டர் கிராஜுவேட் லெவல்ங்கிறது 10 to
டுவெல்த் மட்டும். ஸோ டென்த் டுவெல்த்துக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்போ மோர் தென் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்ல 2022 போஸ்ட், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பேஸ் சொல்லுவாங்க அதுல 3361 போஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பேஸ் சொல்லுவாங்க அது 990 போஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க் சொல்லுவாங்க 72 போஸ்ட். இது எல்லாமே உங்களுக்கு என்ன லெவல்ல வரும் அப்படின்னா லெவல் 2 & 3ல தான் உங்களுக்கு வரும். ஸோ லெவல் 2 & 3னா சம்பளம் எல்லோ அப்படிங்கறத உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன். ஸோ இது டோட்டலா என்ன அப்படின்னா 3445 வேகன்சி இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். பாத்தீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாம்ல போடும் போது கம்மியான வேகன்சி 6000 7000 தான் போட்டிருக்காங்க, இப்ப ஆல்மோஸ்ட் 17,000 வேகன்சி. அதாவது நான் சொன்னது 17,000 நியர்பை வாங்கி 18,000 போட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2x வந்து நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே இந்த தடவை கிராஜுவேட் தனியா எக்ஸாமும் அண்டர் கிராஜுவேட் தனியா. கவுனியே நீங்க ஆராபி சென்னையில அப்ளை பண்ண போறீங்களா இல்ல ஆராபி திருவனந்தபுரமா? எல்லாரும் சொல்லுவாங்க ஆராபி திருவனந்தபுரம்னா நியர்பை ஜோன், நமக்கு மதுரையில இருந்து எல்லாமே ஆராபி திருவனந்தபுரம் சொல்லுவாங்க. நான் என்னன்னா என்னோட மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் நீங்க என்ன கொடுக்கறன்னா ஆராபி சென்னையே கொடுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க்கர்ஸே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருமே இல்லைன்னா ஆராபியில ஒர்க் பண்றாங்க, அவங்களே மோஸ்ட்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா மதுரையில இருக்கு எப்படினாலுமே நம்ம ஜோன் மாறிக்கலாம். அந்த ஜோன் மீன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு மதுரைக்கு வேணா மதுரைக்கு வந்துக்கலாம், மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப திருவனந்தபுரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கிட்டு போக வாய்ப்பு உண்டு. அரபி திருவனந்தபுரம்னா கொச்சின்னு, ஸோ அங்கிட்டு இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நீங்க போக வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்து மாறும் இருக்கு. ஸோ இப்போ அரபி சென்னையில என்டிபிசில கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து அண்டர் கிராஜுவேட் சாரி யூஆர் கேட்டகரிக்கு வந்து 195 வேகன்சி, எஸ்சி கேட்டகரியா இருந்தா 65, எஸ்டினா 34, ஓபிசிக்கு 105, இடபிள்யூஎஸ்க்கு 37, டோட்டலா 436 வேகன்சி ஆர்ஆர்பி சென்னைக்கு உண்டு. திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்துல யூஆர் கேட்டகரி தான் 67, எஸ்சினா 30, எஸ்டினா 23, ஓபிசினா 33, இடபிள்யூஎஸ்னா 21. ஸோ 174 வேகன்சி எங்கன்னா ஆர்ஆர்பி திருவனந்தபுரம். நீங்க செலக்ட் பண்ணதா எந்த ஜோனுக்காலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆனா ஒரே ஒரு ஜோன் மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். மோர் தென் ஒர்க் நீங்க அப்ளை பண்ண முடியாது. நீங்க இருக்கக்கூடிய வேகன்சி பொறுத்து உங்களுக்கு எந்த ஜோன்ஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ப்ரிஃபரன்ஸ் ஆர்ஆர்பி சென்னை கொடுக்கலாம். ஸோ ஆர்ஆர்பி சென்னை வந்து உங்களுக்கு வேகன்சி அதிகமா இருக்கு. எதுல மட்டும் கம்மி அப்படின்னா துப்ஸ்கார்டும் ஸ்டேஷன் மாஸ்டர் மட்டும் கம்மி. ஆனா இந்த ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்துல மட்டும் உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் கொஞ்சம் வேகன்சி கூட ஒரு 27-40 வேகன்சி இருக்கு உங்களுக்கு. ஸோ அரபி திருவனந்தபுரம் மட்டும் இந்த புட்ஸ் கார்டுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் கொஞ்சம் வேகன்சி அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கும். ஸோ இதுல ஆர்ஆர்பியில எவ்வளோ கட் ஆஃப், திருவனந்தபுரத்தில் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த இதில் பார்த்துக்கலாம். கவுனி இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட். ஸோ அண்டர் கிராஜுவேட்ல உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு, நம்ம ஆர்ஆர்பி சென்னையும் ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சில ரெண்டு இதை திருவனந்தபுரமா இல்ல சென்னையா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்க நீங்க இதுல எதுனாலும் இந்த வேகன்சி பொறுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யூஆர் கேட்டகரியில 99 என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையில, எஸ்சிக்கு 27, எஸ்டிக்கு 21, ஓபிசிக்கு 31, இடபிள்யூஎஸ்க்கு 16, டோட்டலி 194 வேகன்சி இதுல இருக்கு. ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் வந்து 42, எஸ்சிக்கு 17, எஸ்டிக்கு 16, ஸோ ஓபிசிக்கு 25, இடபிள்யூஎஸ்க்கு 12, டோட்டலி 112 வேகன்சி. கண்டிப்பா இது ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகும்பா, நீங்க கவலைப்பட வேண்டியதுல கண்டிப்பா. ஏன்னா கிட்டத்தட்ட 80,000 to 1 lakh வேகன்சி ரயில்வேல மட்டும் இருக்கான். ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து இவ்வளவுதான் நமக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க, இனி நிறைய இடத்துல நம்ம கேட்கல கேட்டு போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஆரம்ப என்டிபிஸ்ல வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா. அண்டர் கிராஜுவேட்னா டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா கிராஜுவேட் பொறுத்தவரையில நீங்க எனி டிகிரி கம்ப்ளீட் ஆயிருக்கும். கிராஜுவேட் பொறுத்தவரையில எனி டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. கிராஜுவேட் இல்ல எனி டிகிரி, எனி டிகிரி பட் டிப்ளமோ கிடையாது. டிப்ளமோ இஸ் த கோர்ஸ் தான், டிப்ளமோ கிடையாது. ஸோ டிப்ளமோ உள்ளவங்க நீங்க அப்ளை பண்ண முடியாது, டிப்ளமோங்கிறது கோர்ஸ். ஸோ டிப்ளமோ உள்ளவங்க நீங்க எலிஜிபிள் கிடையாது, அதாவது கிராஜுவேட் கோர்ஸுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்னா 10th 12th குவாலிபிகேஷன் இருந்தா போதுமா நீங்க எலிஜிபிள், 10th 12th குவாலிபிகேஷன் இருந்தா போதும் நீங்க எலிஜிபிள். இந்த பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து இதுலயே அந்த வேகன்சி ஃபில்லா இருக்கும், உங்களுக்கு டோட்டல் வேகன்சி கொடுத்துருப்பாங்க. பிடபிள்யூ பொறுத்தவரையில வேகன்சி உங்களுக்கு நார்மலா கடைசி உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்ன வேகன்சி அப்படிங்கறத சொல்லிடுவாங்க.
உங்களுக்கான கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பிடபிள்யூடியில இருக்கிறவங்க கட் ஆஃப் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நீங்க யூஆர் கேட்டகரி, யூஆர் தான் ஓசி கேட்டகரினு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் வேகன்சி நான் சொல்லியிருக்கேன். டோட்டலா இந்த 436 வேகன்சில தான் அவங்களுக்கு பிடபிள்யூ சேர்ந்து வருவாங்க. 436 வேகன்சில தான் பிடபிள்யூ சேர்ந்து வரும். கண்டிப்பா நம்பர் இருந்தாதான் ஓபி சர்டிபிகேட் நம்பர் கண்டிப்பா வேணும். நீங்க ஓபி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் நான் சொல்லிடுறேன், நீங்க இ சேவை மையத்துக்கு போகணும். இ சேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்கம் சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணணும். இன்கம் சர்டிபிகேட் அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது ஓபிசி நான் கிரீமி லேயர் என்சிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களுடைய ஆண்டு வருமானம் மீன்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஆண்டு வருமானம், ஆண்டு வருமானம் இயர்லி இன்கம் வந்து 8 லேக்குள்ள இருக்கணும். ஸோ 8 லேக் அதிகமா போயிடக்கூடாது. அப்படி உள்ளவங்க தான் என்னன்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் லிஸ்ட்ல வருவாங்க. ஏன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது கவனமா அப்ளை பண்ணிருக்கப்பா, ஏன்னா நான் கிரீமி லேயர் ஒரு சிலர் கிரீமி லேயர்னு போட்டுருங்க, கிரிமி லேயர்னு போட்டீங்க அப்படின்னா நீங்க அண்டர் கிராக் அதாவது யூஆர் கேட்டகரி மீன்ஸ் ஓசி கேட்டகரியோட கட் ஆஃப் தான் நீங்க கிளியர் பண்ணாதான் நீங்க பாஸ் ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஓபிசி கட் ஆஃப் உங்களால கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ரிஜெக்ட் ஆயிடலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ கிரீமி லேயரா நான் கிரீமி லேயரா அப்படிங்கறத உங்க பேரண்ட்ஸ்ட கேட்டு நீங்க முடிவு பண்ணிருங்க. ஏன்னா 8 லேக் உங்களுடைய ரெண்டு பேர் பேரண்ட்ஸ் ஒருவேளை கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நீங்க நான் கிரீமி லேயர்ல வரமாட்டீங்க, கிரீமி லேயர்ல தான் நீங்க வருவீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கிரீமி லேயர் தான் நீங்க கொடுக்கணும். அதுக்கு மோஸ்ட்லி சர்டிபிகேட் உங்களுக்கு நம்பர் தேவையில்லை. ஓபி சர்டிபிகேட் எதுவுமே ஓபி சர்டிபிகேட் வாங்க முடியாது, வாங்க முடியாது. நீங்க ஓபி சர்டிபிகேட்டா இருக்கீங்க எல்லாமே மோஸ்ட்லி 8 லேக் உள்ள வருமானம் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஓபி சர்டிபிகேட் வாங்கும். ஃபர்ஸ்ட் இசேவை மையத்துல போய் நீங்க பதினாலும் சரிதான் இல்ல அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஒரு தனியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாரு, நீங்க இசேவை மையத்துக்கே போயிருந்தாலும் பெஸ்ட். முத இன்கம் சர்டிபிகேட் நீங்க ஃபில் பண்ணணும். அந்த இன்கம் சர்டிபிகேட் ஃபில் வாங்குறதுக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க போட்டோ வச்சுக்கோங்க, அடுத்து என்ன அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, அடுத்து உங்களுடைய வீட்டு ரேஷன் கார்டு, இந்த மூணு இருந்தா போதும் இன்கம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய வீட்டோட இன்கம் என்ன அப்படிங்கிறத விஓ அவங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தாசில்தார்ல இருந்து உங்களுக்கு வந்து ஓபி சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ கீழே உங்களுக்கு ஒரு பச்சை கலர்ல டிக் போட்டுருப்பாங்க, கீழே தாசில்தார் டெஸ்டினேஷன் போட்டிருப்பாங்க, மேல ஓபிசி சர்டிபிகேட் நம்பர் இருக்கும், ஓபி சர்டிபிகேட் டேட் இஷ்யூ பண்ணதுக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓபி சர்டிபிகேட் 1 இயர் தான் வேலிடிட்டி. ஸோ நீங்க எப்ப வாங்கினாலும் ஆட்டோமேட்டிக்கா March 31, 2025 ஆட்டோமேட்டிக்கா அது இன்வாலிட் ஆகும். ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்காப்பா ஓபி சர்டிபிகேட் வாங்குறதுல? கண்டிப்பா ஓபி சர்டிபிகேட் வாங்கிருங்க. ஓபி சர்டிபிகேட் ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கிறவங்க கண்டிப்பா ஓபி சர்டிபிகேட் இல்லாம நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. நம்பர் தயவு செய்து இல்ல மேம் கண்டிப்பா ஒன்னு 5 டேஸ் தான் மேம், மினிமம் 5 டேஸ் சரி மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ள நீங்க வாங்கிடலாம். ஸோ அதுக்கான ப்ராசஸிங் நாளைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மூணு டாக்குமெண்ட் எடுத்து கேட்கணும், அவ்வளவுதான். ஈஸியா நீங்க வாங்கிடலாம். இப்ப முன்னாடி மாதிரி உங்களுக்கு டைம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. சோ கம்பல்சரி நீங்க வாங்கிடுங்க. ஓகே சார், தேங்க் யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கா? கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட். சோ இது அண்டர் கிராஜுவேட் எப்படி போஸ்ட் சொல்லுங்க சார். கிராஜுவேட் போஸ்டிங்க்கு ஒரு ஜோனும் அண்டர் கிராஜுவேட் ஒரு ஜோனும் அப்ளை பண்ண முடியுமா சார்? அது பண்ணிக்கலாம் சார், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒண்ணு திருவனந்தபுரம் பண்றீங்க இல்ல சென்னை பண்றீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன அப்படின்னா நீங்க ஒரு கிராஜுவேட் முடிச்சிருப்போம், நான் டிகிரி முடிச்சிருந்து சென்னைக்கு அப்ளை பண்ணிட்டு இப்ப அண்டர் கிராஜுவேட் 12th வச்சு திருவனந்தபுரத்துக்கு பண்ண முடியுமா கேக்குறீங்க? பண்ணலாம் பண்ணலாம். தேங்க்ஸ் சார். ஏஜ் லிமிட் பாத்துக்கோங்க, ஏஜ் லிமிட் நீங்க ஏஜ் லிமிட் பாத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அந்த லோவர் ஏஜ் லிமிட் சொல்லுவாங்க 1/1/2025 படி. சோ அந்த வேகன்ஸ் டேபிள் will be recorded as சொல்லுங்க. இப்ப டிகிரி முடிச்சிட்டு வந்து நம்ம சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்றோம், அதே மாதிரி சேம் 12th வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது டிகிரி கொடுத்துக்கலாம் மேம், அதோட பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் டிகிரி உங்களுக்கு வந்து இதான வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். யூஜி பிஏ முடிச்சிருக்கோம் சார், அது வந்து ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண முடியுமா சார்? இது மேம் எது சார்? சார் இப்போ யூஜி பிஓக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் முடிச்சு இப்போ தான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே சார். அது எப்படி சார் இங்கே மொதல் தமிழ்னாங்க, இப்போ எப்படி சார் தமிழ்னா இப்போ நம்ம அந்த குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 ஏற்க எழுதுறோம் சார், அந்த மாடலில் தான் இருக்குமா கொஸ்டின்? கொஸ்டின் டைம் சார் இல்லை சார், எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான் சார். அப்ஜெக்டிவ் டைப் தான்,
அப்ஜெக்டிவ் டைப்னா அவங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, கீழே நாலு ஆப்ஷன் அஞ்சு ஆப்ஷன் இருக்கு சார், அதை நீங்க கிளிக் பண்ணதான் படிக்கும். அப்படிங்களா சார்? நம்ம இந்த எஸ்எஸ்சி எழுதுறதுக்கு தானா சார்? ஆ அதே மாதிரி தான் சார். இப்ப ரயில்வே கம்ப்யூட்டர் பேஸ் தான் எல்லாமே, கம்ப்யூட்டர் நான் பின்னாடி அது எல்லாமே சொல்லிடுறேன் பின்னாடிதான் அது என்ன டெஸ்ட் அப்படிங்கறது நான் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ் வச்சுருக்கேன், எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் தான், எதுவுமே ரிட்டன் டெஸ்ட் கிடையாது சார். இல்ல நீங்க வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு 16 ரீஜியன் லாங்குவேஜ்ல நீங்க எழுதிக்கலாம், நீங்க தமிழ்ல செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, நீங்க தமிழ் எழுதினாலும் தமிழ் எழுதிக்கலாம் சார், டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்து நீங்க இங்கிலீஷும் எழுதிக்கலாம், உங்களுடைய விருப்பம், எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், ஹிந்தி சூஸ் பண்ணிக்கலாம், மலையாளம் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம். நீங்க அப்ளை பண்ணும்போது தமிழா இங்கிலீஷா அதுங்கிறத நீங்க தெளிவா கொடுத்தா போதும். சோ நீங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி டிஃபால்ட் லாங்குவேஜ் கேட்கும், அந்த டிஃபால்ட் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷும் நீங்க கிளிக் பண்ணும்போது மாத்திக்கலாம், க்வெஸ்சன் மாத்திக்கலாம், அதுக்காக எல்லா க்வெஸ்சனும் நீங்க மாத்தி மாத்தி பார்த்தப்படாது. அங்க வந்து நம்மளே டிஃபால்ட்டா வருமா சார் க்வெஸ்சன்? இல்ல சார், நீங்க கீழே கொடுக்கும்போது டிஃபால்ட் லாங்குவேஜ் கேட்கும், ஏன்னா நமக்கு தெரியுது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தானே, ஹிந்தி மத்த எதுவுமே தெரியாது. சோ தமிழ்ல தமிழ் ஆட்டோமேட்டிக்கா அது க்வெஸ்சன் இருக்கும் சார், நீங்க டிஃபால்ட் லாங்குவேஜ்னா இங்கிலீஷும் நான் அதுதான் பாத்துக்கலாமான்றதுக்காக ஒரு டிஃபால்ட் லாங்குவேஜ் நீங்க இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை சார். இப்ப மதுரை செலக்ட் பண்ணிருக்கோம், அப்ப மதுரையில தான் போடுவாங்களா சார் சென்டர்? இல்ல சார், சென்டர் கேட்கவே இல்ல, எங்கனாலும் போடுவாங்க. அப்படிங்களா சார்? அதுக்காக சென்டர் இல்லையே சார், நீங்க அப்படி சொன்னது சென்டர் கேட்கக்கூடாது, இப்ப எங்கனாலும் போடுவாங்க சென்டர், சென்டரே கே. ஆமா சார், அவங்க போடுறதா சார், எங்கனாலும் போடுவாங்க. அங்கிருந்து எல்லாமே திருவனந்தபுரம் வரைக்கும் அது கவர் ஆகும் சார். சோ சவுத் சோன் பொறுத்தவரை ஒரே டைம்ல ஒரு சில நேரம் போடுவாங்க, சோ பேட்ச் கம்மி பண்றதுக்காக போடுவாங்க, இல்ல நிறைய இது போட்டானா உங்களுக்கு சேலம் இந்த மாதிரி இடத்துல வரும். அரபிபத்தூர்ல எந்த சென்டருங்கிறது தெளிவா சொல்ல முடியாது சார், அவங்க ஒரு கடைசியா நோட்டிபிகேஷன் அதாவது டேட் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு கால் லெட்டர் வரும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு. அதனால எங்கனாலும் போடுவாங்க சார், எதுக்கு நம்ம போய் எழுதுறதுக்கு தயாரா என்னென்ன டவுட்டோ அதெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? கிளாஸ் முடியும் போது உங்க டவுட்ஸ் என்னென்னு சொல்லுங்க, சார் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாரு. ஏன்னா நம்ம இன்னும் சப்ஜெக்டுக்குள்ள நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? சாரை வந்து இப்போ நம்ம எல்லாம் அவர் சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஸோ என்னென்ன டவுட் வருதோ அதை ஒரு பேப்பரை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக கிளாஸ் முடியும் போது சார்ட்ட என்ன டவுட்ஸோ அதை கேட்டுக்கோங்க, ஓகேங்களா சார்? நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ. உங்களுடைய வீடுடைய இது வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்ல எடுக்கணும், உங்களுடைய வருமானம் இவ்வளவுக்குள்ளதான் இருக்கணும், அதாவது உங்களுடைய வீடோட ஏக்கர் அதாவது நிலம் இருந்தீங்கன்னா 5 ஏக்கர்ல இருக்கணும். ஸோ நீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், இடபிள்யூஎஸ் போன்றதா ரொம்ப கட் ஆஃப் கம்மி. ஸோ அப்போ இருக்கிறவங்க இடபிள்யூஎஸ்னா ஐயர் இந்த மாதிரி கேஸ்ட்ல இருக்கிறவங்க, ஓசியில இருக்கிறவங்க, ரொம்ப வருமானத்துல பின்தங்கி உள்ளவங்க வந்து இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள். ஸோ இது என்ன அப்படின்னா 2/1/1989 ஸோ அதுக்குள்ள இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கிரீமி லேயர் மீன்ஸ் ஓபிசி நான் கிரீமி லேயர், அப்போ 2/1/1986 இருந்து பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டினா 2/1/1984, ஸோ லோவர் லிமிட்டுங்கிறது என்ன 2007 அதுக்கு மேல போயிருக்க கூடாது. ஸோ ஓபிசி நான் கிரீமி லேயர்னா பாருங்களேன் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கான், ஸோ கண்டிப்பா மோஸ்ட்லி 36-39 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டினா 5 இயர்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 40-42 இயர் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா 3 இயர்ஸ்,
ஸோ அதுல எஸ் எக்ஸ் சர்வீஸ் மேல ஓபிசினா 6 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 8 இயர்ஸ். ஸோ பிடபிள்யூ கேண்டி யூஆர் கேண்டினா 10 இயர்ஸ், இதுனா பிடபிள்யூனா நான் கிரிமினல் 13 இயர்ஸ், ஸோ 15 இயர்ஸ், இது 14 இயர்ஸ் ஏஜா கூட இருக்கு. ஸோ இந்த கேண்டிடேட் சர்வீஸ் குரூப் சி இந்த மாதிரி இருக்கிற ரயில்வே ஸ்டாஃபா இருக்கிறவங்க என்ன அப்படின்னா ஏஜ் கொடுத்துக்கலாம், ஓபிசினா 43 ஏஜ் வரைக்கும் இருந்துருக்கலாம், இவங்கனா எஸ்சி எஸ்டினா 45 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இருந்துருக்கலாம். ஸோ அண்டர் கிராஜுவேட்ல 12th, ஸோ இதை விட கொஞ்சம் 3 வயசு கம்மிப்பா, கொஞ்சம் 3 வயசு நீங்க கொஞ்சம் கம்மியா, ஏன்னா அதை விட கொஞ்சம் 3 வயசு கம்மியா இருக்கும். என்ன ஏஜ்னா கொடுத்துருக்கா பாருங்க, அவனே நோட்டிபிகேஷன் 2/1/1992 யூஆர் கேட்டகரி, யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்ல இருப்பாங்க, இது 92க்கு கம்மியா இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. நான் கிரிமினல் இருக்கிறவங்க பாருங்க, ஓபிசி 1989 பிறந்தவங்க நீங்க பண்ணிக்கலாம், 1987 எஸ்சி எஸ்டி. ஸோ இது லோவர் ஏஜ் லிமிட்ங்கிறது 1/1/2007. நான் கிரிமி லேயரா இருக்கிறவங்க அதே 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், 5 இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனா 3 இயர்ஸ், அது யூஆர் இருக்கணும், ஓபிசியா இருந்தா நான் கிரிமி லேயர் 6 இயர்ஸ், அடுத்து எஸ்சி எஸ்டினா 8 இயர்ஸ், பிடபிள்யூனா 10 இயர்ஸ், 13 இயர்ஸ், 15 இயர்ஸ், 14 இயர்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்க இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த 5 ஸ்டேஜ் இருக்கணும், ஒரு சிலருக்கு 2 ஸ்டேஜ்லேயே முடிஞ்சிடும், 2 or 3 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறது என்ன அப்படின்னா சிடிடின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டேஜும் நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், நீங்க எந்த வித ரிட்டன் அப்படிங்கிறதே கிடையாது. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட், இது ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். ஆப்டிடியூட் டெஸ்ட் சொல்லுவாங்க, இது ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. என்ன அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கு, ஏன்னா இதுல பொறுப்புகள் அதிகம். ஸ்டேஷன் மாஸ்டர்ங்கிறது உங்களுக்கு வேற ஒரு ரிஸ்கான ஜாப்பும் கூட, கொஞ்சம் ஒரு ஹையஸ்டான ஜாப்பும் கூட. ஸோ அதுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் போது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்துதான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். டிவி இருக்கும், டிவிக்கு அடுத்தா டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வந்து கவனமாக பார்த்துக்கோப்பா, மெடிக்கல் நான் பின்னாடி இப்போ வச்சுருக்கேன் பவர் எப்போ எவ்வளோ இருக்கணும் அதுங்கிறத நீங்கள் டாக்டரை செக் பண்ணிடுங்க, ஐ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி நீங்கள் போடும். ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த லெவலில் இருக்கணுங்கிறத இருக்கு. ஸோ அடுத்த இதில் சொல்லுங்க போஸ்ட் செலெக்ஷன் பாருங்களேன், இதுக்கு எந்தெந்த இதுக்கெல்லாம் இப்ப பாருங்களேன். குட் ஸ்ட்ரெயின் மேனேஜரா இருந்தது அப்படின்னா என்னென்ன லெவல் அது பாருங்களேன். குட் ஸ்ட்ரெயின் மேனேஜரா இருந்ததுன்னா CPT 1 CPT 2 மட்டும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் உண்டுப்பா, எல்லாத்துலயும் மெடிக்கல் உண்டு, மெடிக்கல் இல்லாத எதுவும் கிடையாது, மெடிக்கல் உண்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உண்டு. ஆனா நீங்க CPT 1 CPT 2 பாஸ் பண்ணா மட்டும் போதும். CPT 1ங்கிறது குவாலிஃபைங் நேச்சர் தான், CPT 2 எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுடைய வேலையை டிசைட் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த இது போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு டிசைட் பண்ணும். சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், இது கிராஜுவேட் லெவல் தான், அண்டர் கிராஜுவேட் இல்லை, இது கிராஜுவேட் லெவல். ஸோ கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடிய CPT 1 CPT 2, CPT 1 இருக்கு, CPT 2 இருக்கு, இல்லை டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு உண்டு, இதுவும் குவாலிஃபைங் தான். ஒருவேளை இது ரயில்வே பொறுத்துல ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்க ஒருவேளை டைப்பிங் ஸ்கில்ல ஃபெயில் ஆகிட்டாலும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. புரியுதா? ஏதாவது மெடிக்கல்ல நீங்க ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்து மெடிக்கல்ல இல்லாத ஏதோ ஒரு இது மெடிக்கல் இல்லாத இன்னொரு போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கவலைப்பட வேண்டியது. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்ங்கிறது அதே CPT 1 டைப்பிஸ்ட் மேக்ஸிமம் டைப்பிங் ஸ்கில் வச்சு விட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், இதுக்கு CPT 1 CPT 2 டைரக்டா நீங்க டிவி அந்த மெடிக்கல் போயிடலாம். ஸ்டேஷன் மாஸ்டர் பாருங்க, ஸ்டேஷன் மாஸ்டர் பொறுத்தவரையில இதுலதான் நீங்க CBAT சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். CPT 1 கிளியர் பண்ணிடணும், CPT 2 கிளியர் பண்ணணும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் நீங்க கிளியர் பண்ணாம கிளியர் பண்ணணும். இந்த மூணு லெவலும் நீங்க கிளாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் டிவி, அதுக்கப்புறம் தான் மெடிக்கல். புரியுதா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சொல்லிட்டேன், எக்ஸாம் பேட்டர்ன் என்னங்கிறத பாக்குறோமா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் என்னென்ன டாபிக்ல இருந்து வரும்னு சொல்லிடுறேன். மூதே 3 லெவல் தான், 3 தான். இது என்ன பெனிஃபிட் தெரியுமா? இங்கிலீஷ் உங்களுக்கு கிடையாது, இங்கிலீஷுங்கிற சப்ஜெக்டே கிடையாது. இங்கிலீஷ்ல க்வெஸ்சன் இருக்கும் பட் இங்கிலீஷுங்கிற சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லுவாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் மீன்ஸ் GK தான், நார்மலா சீக்கே அதை சிலபஸ் பின்னாடி வச்சிருக்கேன் நான் சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் இந்த ஜென்ரல் அவார்ஸ் எவ்வளவு கொஸ்டின் அப்படின்னா 40 questions 40 mark, மேத்தமெட்டிக்ஸ்ல 30 questions 30 mark, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல 30 questions 30 mark,
உங்களுடைய டைமிங் பாத்தீங்கன்னா 90 minutes ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம். இதுல நெகட்டிவ் மார்க் உண்டு 1/3 1/3 உண்டு புரியுதா. சோ இது டோட்டலா எவ்வளவு க்வெஸ்சன் அப்படின்னா 100 questions 100 marks. இதுல நீங்க எவ்வளவு மார்க் எலிஜிபிள் ஒவ்வொரு கேட்டகரி உண்டு. நான் போன இயர் கட் ஆஃப் சொல்றேன், பட் இதில் அந்த கட் ஆஃப் இருக்குங்கிறது எதிர்பார்த்து போன இயர் உள்ள கட் ஆஃப் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே கம்ப்யூட்டர் பேஸ்டு செகண்ட்ஸ் இதே தான் கிராஜுவேட்டுக்கு அண்டர் கிராஜுவேட் ரெண்டுக்குமே சேம் தான். சோ கிராஜுவேட்டுக்கும் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் ரெண்டுக்குமே சேம் தான், வேற வேற கிடையாது, சேம் பேட்டர்ன் தான். கிராஜுவேட்டுக்கும் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் சேம் இதுதான். சோ கிராஜுவேட்டுக்கும் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் சேம் தான் சிலபஸ், சேம் சிலபஸ் தான். அடுத்தது பாருங்க செகண்ட் ஸ்டேஜ். சோ ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் எவ்வளவு அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் பொறுத்தவரையில உங்களுக்கு என்னென்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரல் அவேர்னஸ்ல போனதுல பார்க்கும்போது என்ன அப்படின்னா 40 questions, இப்போ உங்களுக்கு 10 questions இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சோ 10 questions உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இல்ல 10 questions இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ்ல 35 questions, போனதுல 30, இப்போ ஒரு +5 questions இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல +5 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப டோட்டலா 120 questions மார்க், அதேதான் 50 questions 50 marks, இது ஒரு 35 marks, இது 35 120 டைமிங், அதே டைமிங் தான் போடுற. 100 questions 1.5 மணி நேரம் எழுதணும், இப்ப 120 questions 1.5 மணி நேரம் எழுதணும். சோ க்வெஸ்சன் கொஞ்சம் ஸ்பீடா நம்ம சால்வ் பண்ணி ஆகணும், வித் அக்யூரசியோட சால்வ் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமா, ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் 1/3 உண்டு. சோ அதனால நெகட்டிவ் மார்க் உண்டு, TNPSC மட்டும்தான் நெகட்டிவ் கிடையாது, மத்த எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நெகட்டிவ் உண்டு. சோ நெகட்டிவ் கம்பல்சரி. சோ அதனால கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது தெளிவா உள்ள கொஸ்டினை அட்டன் பண்ணிடுறேன், தெரிஞ்ச கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். சோ இதுல எது இதுக்கெல்லாம் டைப்பிங் டெஸ்ட், இப்ப கிராஜுவேட் லெவல் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் எது டைப்பிங் டெஸ்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். சார் 2 minutes நான் ஒரு இன்ட்ரோ. சரி சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா. சோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். சோ இப்போ RRB வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் சோ ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒரே CPT எக்ஸாம் தான். சார் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து ஒன்று தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கு தனியாக ப்ரிப்பரேஷன் கிடையவே கிடையாது. ஸோ ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே ப்ரிப்பரேஷன் தான். ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 11,000 வேகன்சியாக இருக்குது, ஓகேங்களா? லாஸ்ட்டாக நம்ம குரூப்லையும் கூட நான் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு டெக்னிக்கல் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது, அது 9,000 இருந்தது, இப்போ 5,000 இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறக்குள்ளே அது 15,000 வேகன்சியாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான், ஸோ இந்த 11,000 வேகன்சி தான் அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக இது 20 ரீச் ஆயிரும் கண்டிப்பாக, ஓகேங்களா? ஸோ இப்போ RRBக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து TNPSC Group 1, Group 2, Group 4 கிளாஸஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே கொடுத்துருக்குறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Group 2 கொடுத்துருக்கோம், Group 4 கிளாஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்ம தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஆன்லைன் கிளாஸ் 2 hours இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டெமோங்கிறதுனால 1 hour கிளாஸ் தான், பட் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 to 8:30 2 hours வந்து கிளாஸ் கம்பல்சரி நம்ம கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸ், இப்போ டவுட்ஸ் ஏதோ ஒன்று இருந்தால் நீங்கள் சார்ட்டை இப்போ கேட்குறீங்களா, அது மாதிரி லைவ் கிளாஸாக தான் இருக்கும். எல்லா கிளாஸுமே பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ். சப்போஸ் ஏதோ ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளாஸோட ரெக்கார்ட் செக்ஷன் வந்து நம்ம ஆப்பில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு மாதிரி Group 1, Group 2, Group 4 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளாஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம், அதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட் சார்ஜும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ ரெக்கார்ட் கிளாஸ்ன்னு சப்போஸ் இன்னைக்கு கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து அடுத்த நாள் நம்ம ஓன் ஆப் வச்சுருக்கோம், ஹைடெக் அகாடமி ஆப். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் லிங்க் போடும்போது கீழே பார்த்தீங்கன்னா அகாடமி ஆப் லிங்க்கு கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிறது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அது வந்து சார் உங்களுக்கு பாலா சார் டேரக்டர் சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாரு. ஸோ நம்ம இந்த ஆன்லைன் RRB ஆன்லைன் கிளாஸில் நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஸோ லைவ் கிளாஸாக இருக்கும், டெய்லி கிளாஸ் இருக்கும், 2 hours இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது டெமோங்கனால 1 hour கிளாஸை கண்டக்ட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும், ஓகேங்களா? நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். சப்போஸ் எந்த கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணாலோ இல்லை நீங்கள் அந்த கிளாஸ் வந்து ரிவிஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் ரெக்கார்ட் செக்ஷன் அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து குரூப் 2 குரூப் 4 கிளாஸஸ் கூட இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1 year வேலிட்டி,
ஸோ இந்த என்டிபி கிளாஸ் எடுக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு வரைக்கும் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ 1 இயர் வரைக்கும் ஆப்பில் நீங்கள் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு லாகின் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பரில் போய் நீங்கள் எப்போ வேணால் அதை ரிவைன் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த கிளாஸஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ லைவ் கிளாஸ் இருக்கும், அதோட ரெக்கார்ட் செக்ஷன் கொடுத்துருவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸும் உண்டு. ஸோ டெஸ்ட் சீரீஸ்க்குன்னு தனியாக நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறது இல்லை. டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயலோலா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம் வந்து தமிழில் எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டுலேயுமே கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ நீங்கள் எது உங்களுக்கு சாய்ஸோ அதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் சீரீஸும் சரி உங்களுக்கு என்ன ஷெடியூலுங்கிறத நாங்கள் போட்டுருவோம். டெஸ்ட் சீரீஸ் போட்டுருவோம் லைவாக நீங்கள் இது பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் செப்பரேட்டாக நாங்கள் இது பண்ணிடுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டில் என்னென்ன டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு ஷெடியூல் நாங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் எப்பப்போ டைம் கிடைக்குதோ இந்த டைமில் தான் போய் அந்த டெஸ்ட் எழுதோன்ட்டெல்லாம் இல்லை, உங்களுக்கு எப்போ டைம் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த டைமில் அந்த டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இ மெட்டீரியல்ஸ். ஸோ ஒவ்வொரு அகாடமியில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மெட்டீரியல் தந்துருவோம். மேக்ஸ், ரீசனிங், சார் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக மெட்டீரியல்ஸ் இருக்கும். அது பயலோலா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸில் லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்ட் கிளாஸ் இருக்கும், தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரீஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்த பேக்கேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3999 ஓகேங்களா. ஸோ இந்த 4000 உங்களுக்கு லைவ் கிளாஸ், ரெக்கார்ட் செக்ஷன், டெஸ்ட் சீரீஸ், இ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதில் வேறு ஏதோ டவுட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இல்லை ஸ்டாஃப்கிட்ட ஏதோ டவுட்ஸ் கேட்கணும்னா கூட நாங்கள் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் ஓகேங்களா. ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் நாங்கள் தந்துடுவோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3999 ஓகேங்களா. ஸோ வேறு ஏதோ டவுட்ஸ் இருக்குது இந்த கோர்ஸை பற்றி, வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணியிருப்போம்ல அந்த நம்பர் தான். ஸோ 9962097000. ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி கிடையாது, சாஃப்ட் காப்பி தான் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஆப்லேயே நம்ம ஓன் ஆப் வச்சுருக்குன்னு சொன்னோம்ல ஹைடெக் அகாடமி ஆப்பில், ஸோ அதுலேயே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், ரெக்கார்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம், தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ மெட்டீரியல்ஸ் நாங்கள் அதுலேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதில் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சப்போஸ் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த ட்ராவல்லையே நீங்கள் அதை படிச்சுக்கலாம். ஸோ மொபைல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் இது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சார் வந்து உங்களுக்கு சொல்லுவார், எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ஸோ ஆப்பை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் சாம்பிள் காப்பீஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம் ஓகேங்களா. இந்த ரெக்கார்ட் கிளாஸ் நாளைக்கு ஆப்பில் அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. இப்போ அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்தால் அகாடமி நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போட்டாச்சு ஓகேங்களா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Group 2, Group 4 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்பீச்சும் கூட நம்ம யூடியூப் சேனல் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ அந்த சேனலில் போய் அவங்க சக்ஸஸ் ஆனவங்க ஸ்பீச்செல்லாம் கூட பாருங்க ஓகேங்களா. ஸோ ஆர்ஆர்பிக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி உங்களோட ரிசல்ட்டுக்காக நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் எங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ கண்டிப்பாக 100% நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கிடலாம் ஓகேங்களா. ஸோ டிஎன்பிசிக்கு இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க. டிஎன்பிசியோட கம்பேர் பண்ணலாம், இது ரொம்ப ஈஸி தான் ஓகேவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்கணும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும், யூனிட் 8 படிக்கணும். ஸோ அது மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடெலாம் இருந்தது. பட் இதில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து நாம் கொடுக்குற நோட்ஸ் மட்டும் படிச்சிங்கனாவே போதுமானது. 100% வந்து ஷுவராக உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ வேறு ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ டாக்டர் சார் கனெக்ட் ஆவார் ஓகேங்களா. ஸோ ஆப்பில் போய் எப்படி பார்க்கணுங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார் ஓகேங்களா. சார் பாலா சார். ஆ சார் நான் இருக்கேன் சார். ஆ ஓகே சார். ஓகே சார். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். யா லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸ்க்ரீன் தெரிஞ்சா சொல்லுங்க. எஸ் சார். ஆ எஸ் சார். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் சார். யா. ஸோ ஓகே. ஐ திங்க் நார்மலாக பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்தோம்னா மோஸ்ட்லி நம்ம எங்கள் குரூப் பார்த்தீங்கன்னா வி ஆர் மோர் இன் டூ சாரி ஸ்க்ரீன் விசிபிள் ஆகலை சார். வரலீங்களா? இல்லை சார், விசிபிள் ஆகுது சார். உங்கள் சைட் நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்கும் ஓகேங்களா. சாரோடது விசிபிள் ஆகுது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தெரியுது சார். ஓகே. இல்ல சார், யாருக்குமே தெரியல சார்.
இல்ல இல்ல உங்க சைடு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, ஒரு டைம் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்களே. சார் இல்ல சார், தெரியல சார். தெரியுதுங்க, எனக்கு தெரியுது. சரி ஓகே ஃபைன், நான் காட்டுறேன் ஆப் காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ ஆப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இது சிபிடிவி பேஸ்டு டெஸ்ட் ஓகே. நார்மலாக டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, ஆன்சர் ஷீட்ஸ் இருக்கும், நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ அந்த இதெல்லாம் இது கிடையாது, காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஸோ டைரெக்டாக ஆப் வேணும் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வேணும் ஓகே. ஸோ நம்ம டிஎன்பிசி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா அகாடமியும் பார்த்தீங்கன்னா தே ஒன்லி ரன் பேஸ்ட் ஆன் பேப்பர்ஸ் தான். ஸோ அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். டைமிங் இதில் பார்த்தீங்கன்னா சார் சொல்லியிருப்பாரு, ஸோ யூ ஹவ் டு ஆன்சர் 100 க்வெஸ்டின் இன் 90 மினிட்ஸ். அண்ட் ஸ்டேஜ் டூ பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு ஆன்சர் 120 க்வெஸ்டின்ஸ் இன் 90 மினிட்ஸ், விச் மீன்ஸ் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் 1.5 க்வெஸ்டின் முடிச்சிருக்கணும் கரெக்டுங்களா. ஸோ அது மாதிரி போனால் தான் உங்களால் ஃபாஸ்ட்டாக வி கேன் கம்ப்ளீட் இன் 90 மினிட்ஸ் ஆஃப் டைமில் முடிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்க மாதிரி இருந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கும் தனியாக ஒரு அகாடமியோட ஆப்பே தனியாக வச்சுருக்கோம், விச் ஹேஸ் ஆல் தி ஃபீச்சர்ஸ் ஓகே. ஸோ என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணுமோ அது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே. ஸோ நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யூ கேன் டைப் ஹைடெக் அகாடமி ஓகே, ஆர் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி, விச் எவர் யூ டைப் ஓகே. எது டைப் பண்ணாலும் நம்ம நேம் வந்துடும். ஸோ கீழே இருக்க பார்த்துருங்க வரீங்களா. ஸோ ஹைடெக் அகாடமி ஆப்னே இருக்கும், இது நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் இருக்கும். ஸோ ஸோ ப்ளே ஸ்டோரில் பண்ணி யூ கேன் டைப் ஹைடெக் அகாடமி ஓகே, டைப் பண்ணினா ஆப் ஓப்பன் ஆகிடும் ஓகே. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுன்னு அப்படியே காமிச்சிடுறேன் ஓகே. ஸோ இதில் கோர்ஸ்ன்னு போனீங்கன்னா லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இல்லை மேலேயே இருக்குது கோர்ஸ் ஓகே. ஸோ ஆன்லைன் கிளாஸ்ன்னு போட்டீங்கன்னா இல்லை சரி மறைய மற்ற கிளாஸ்லாம் இருக்கும், டிஎன்பிசி கிளாஸஸ்லாம் இருக்கும், இல்லை ஆர்ஆர்பி தான் இங்கே போட்டிருக்கோம், நீங்கள் ரீசெண்டாக போட்டிருக்கோம். ஸோ 399 ஓகே. நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணால் இங்கே ஜாயின் பட்டன் காட்டும் கீழே, இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணதுனால எனக்கு காட்டலை. ஸோ மற்றபடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா இ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபார் நோ ஒரு ஐ திங்க் 4-5 மெட்டீரியல் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணினா கம்ப்யூட்டர் பேஸ்ட் நாலேஜ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜிஎஸோட டாபிக் எது அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே, அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்குது. லெட்ஸ் சே தமிழ் இப்போ இங்கிலீஷ் போடல, தமிழ் மட்டும் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வர கரண்ட் அஃபேர்ஸும் டிஎன்பிசியில் படித்த கரண்ட் அஃபேர்ஸும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஓகே. ஸோ அந்த கண்டென்ட்டும் இதிலேயே நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே. நீங்கள் இப்படியே பார்த்துக்க முடியும், ஃபுல் டேட்டாவே இருக்குது ஓகே. இது தமிழும் இருக்கும், நீங்கள் இங்கிலீஷ் வரும்போது இங்கிலீஷ் இந்த பட்டன் பக்கத்தில் இங்கிலீஷ் பட்டன் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் நம்ம போடல, மேபி இந்த வீக் போட்டுருவோம் இங்கிலீஷும். இது கம்ப்யூட்டர் எடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் போட்டிருக்கும், இது இங்கிலீஷை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கிலீஷோட ஃபுல் டேட்டா பேஸ் கிடைக்கும், இங்கேயே உங்களால் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. ரீட் ரைட் பார்த்துக்க முடியும், அது கீழே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதோட ஆன்சர்ஸ் இருக்குது, அதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்யூஷன்ஸும் கீழேயே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா, டீட்டெயிலாகவே இருக்கும் ரைட். ஸோ இது இதில் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இ மெட்டீரியல் உங்கள் நிறைய ஆட் பண்ணிடுவோம், உங்களோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாமே இதில் வந்துடும், இன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துடும். அண்ட் இன் அடிஷன் டு திஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் செட்டு. ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படுவோம், எது இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆப்புலேயே எல்லா கொஸ்டின் செட்டுமே போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்றுக்கு எடுத்தீங்கன்னா மார்க் ஒன் டெஸ்ட் ஓகே. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபுல் செட்டு கிடைக்கும் ஓகே. சால்ட் பேப்பர் 2016 ஆர்ஆர்பி என்டிபிசியோட 2016 நடந்த 11th April நடந்த எக்ஸாமோட பிடிஎஃப், இது எல்லாமே இங்கேயே இருக்குது ஓகே. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும் ஓகே. ஸோ இதில் தெரியும் டீட்டெயிலாக இதுலேயே போட்டிருக்கோம் ஓகே. 2019 நடந்த எக்ஸாமு 22nd February 2011 ஷிஃப்ட் 1 நடந்தது. இது போனீங்கன்னா கீழே ஆன்சரும் இருக்கும், சொல்யூஷனும் இது கீழேயே இருக்கும் ஓகே. நெட் சே கீழே போனீங்கன்னா கீழே நிறைய போதும் ஆ இதுதான் சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது ரைட். 98, 99, 100 எஸ் யா சொல்யூஷன் வந்து கீழே இருக்கு ஓகே. ஸோ எல்லாத்துக்குமான சொல்யூஷன் இங்கேயே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் என்ன வந்ததுன்றதையும் பார்த்துக்க முடியும். அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரோட ஆவரேஜ் என்ன வந்தது அப்படின்றது இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த கொஸ்டினோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 48 தான் எடுத்திருக்காங்க. சே டாப்பர் பார்த்தீங்கன்னா 93 எடுத்திருக்காங்க, கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 83 இருந்திருக்கு இந்த எக்ஸாம் நடந்தப்போ 2016 எக்ஸாம் நடந்ததோட அதோட ரிசல்ட் இது ஓகே. ஸோ அது வரைக்கும் இதில் இருக்கும். மார்க் டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் பார்த்துக்க முடியும். ஸோ லெட்ஸ் சே மார்க் டெஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எங்களோட ப்ரிப்பேர்ஸ் இதெல்லாமே ஓகே. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எல்லாத்தையும் போட்டுருவோம். ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மலாக அதில் இருக்க மாதிரியே 100 கொஸ்டின்ஸ் ஃபுல் பிடிஎஃப் இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. சே மார்க் 3 டெஸ்ட்டோடது அண்ட் இதில் போனீங்கன்னா யூல் ஃபைண்ட் எல்லா கொஸ்டினுமே இருக்கும், இதுக்கும் கீழே ஆன்சர்ஸ் இருக்கும் ஓகே. இதுக்கும் பார்த்தீங்கன்னா கீழே சொல்யூஷன் தனியாக கொடுத்துருக்கும். கீழே போனீங்கன்னா
99, 100 தாண்டதுக்கு அப்புறம் இதோட சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஓகே, இதுவும் எங்க மார்க் டெஸ்டோடது. ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜ் டூ நடக்குது பாத்தீங்களா, சிபிடி டூ நடக்குதுல, அதுக்கும் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் சாரி எங்களோட மார்க் டெஸ்ட் பிடிஎஃப் இருக்கு. இன் அடிஷன் டு திஸ் டெஸ்ட் வேணும்ல உங்களுக்கு, ஸோ டெஸ்ட்னு போனீங்கன்னா என்டிபிசி டெஸ்ட் சீரிஸ் தனியா இருக்கு. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்னோ இப்போதைக்கு ஒரே ஒரு டெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம், டெமோ டெஸ்ட்டுக்கு இன்றைக்கி மட்டும். ஸோ ஹிஸ்ட்ரியோட போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் ஓப்பன் கொடுத்துட்டேன்னா எத்தனை கொஸ்டின்ஸ், 40 questions, ஜிஎஸோட கொஸ்டின் அதனால 40 questions கொடுத்துருக்கோம். ஏன்னா முன்னாடி 30 minutes முன்னாடி ஓப்பன் பண்ணது, ஸோ டைம் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, என்னால் சப்மிட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாதுக்கு அப்புறம் என்னால். ஓகே, ஸோ இப்போ தான் இன்னொரு வாட்டி நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எத்தனை டெஸ்ட் கொடுத்துருக்கேன்னா அலாட்டட் 2 times. ஒரு வாட்டி நான் அட்டன் பண்ணிட்டேன், ரெண்டாவது வாட்டி அட்டன் பண்ண போகிறேன். ஸோ திரும்பி நான் ரைட் டெஸ்ட் கொடுக்குறேன், ஓப்பன் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன், எல்லா டெஸ்ட்டும் எழுதிக்கலாம். ஸோ சரி, என்ன இருக்குது தமிழ்லையும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் இங்கிலீஷ் இருக்கும், கீழே ஃபுல் தமிழில் இருக்கும், ரைட்டுங்களா. செகண்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டினில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் இது மட்டும்னா கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ ஆஸ் யூ நீங்கள் உங்களோட இந்த எக்ஸாமில் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ ஆர்ஆர்பி எக்ஸாமில் அதே மாதிரி தான் அதில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணலாம், கீழே போயிட்டு என்ன இருக்கோ கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் கிவ் சப்மிட். சப்மிட் கொடுத்துருங்க. டைம் இந்த செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 29 minutes. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்மளோட சென்ட்ரல் எக்ஸாமோட டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் பேஸ்டு. ஸோ அதனால தான் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஸ்பெசிஃபிக் டைம் வச்சுருக்கோம். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 minutes ஆஃப் டைம் இன் 40 questions கேஜிஎஸ்க்கு, அதனால தான் இது செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டைம் முடியும் போது நீங்கள் உங்களுக்கும் பார்த்துக்க முடியும். ஸோ நடுவில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ கிவ் சப்மிட், தென் நீங்கள் உங்களோட மார்க் இங்கே பார்த்துட முடியும். இப்போ முடிஞ்சிச்சு, வியூ ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா நான் எழுதினோட மார்க் பார்த்தீங்கன்னா 2 attempts கொடுத்துருக்கேன். 2 attemptக்குமே யூ கேன் கிவ் வியூ ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா எது கரெக்ட் ஆன்சர் ரைட், அந்த கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிடும். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சாய்ஸ், நான் ரைட்டை தான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் தெரிஞ்சிடும். இப்போ லெட்ஸ் சே எக்ஸ்பிளேஷன் இருக்குது அப்படின்னா இந்த தடவை ரைட் கேர்ப எக்ஸ்பிளேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கிடைக்கும். ஸோ தமிழில் இருக்குது, அது கீழே இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுதான், ஒரு கொஸ்டினை படிக்கும்போது கொஸ்டினை மட்டும் படிக்கக்கூடாது, அதோட அதர் ஆப்ஷன்ஸும் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, மற்ற ஆப்ஷன் ஏன் வரல அப்படின்றதையும் படிக்கணும். அதுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அது வந்து ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் கீழே இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தெளிவாக தனியாக இருக்கும், சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினுக்குமே எக்ஸ்பிளேஷன் இருக்கும். ஓகே, இதுவும் இருக்குது பாருங்கள், இதுவும் கிளிக் பண்ணுங்கள், யூ வில் ஃபைண்ட் த ஆன்சர் ரைட். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு கொஸ்டினுக்குமே உங்களோட ஆன்சர் என்ன, நீங்கள் இதே ஃபிசிக்கல் பேப்பர் கொடுத்தோன்னு வச்சுக்கோமே பிடிஎஃபா, நீங்கள் என்னைக்கு வச்சிங்கன்னு தெரியாது, திருப்பி எழுதுங்கன்னு தெரியாது, பேப்பரை கிரிக்கிடுவோம், மிஸ் பண்ணிவிடுவோம். பட் இந்த ஆப் ஏன் வச்சோம் அப்படின்னா, ஸோ யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட் எனி டைம், நீங்கள் கையிலே வச்சிக்கலாம். இட் இஸ் ஆல் யுவர் வாட்ஸ்அப் நம்பரில் தான் லாகின் பண்ண முடியும். லாகின் வச்சிங்கன்னா எந்த டைம்லேயும் நீ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன் அடிஷன் டு திஸ் சேம் ஆப்பை உங்களால் சிஸ்டம்ல இருந்தால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அஸ் சூன் அஸ் யூ அட்மிஷன் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டமோட லாகின் க்ரெடென்ஷியல்லாம் அனுப்பிச்சு விட்ருவார் சார், அதில் போய் நீங்கள் சிஸ்டமில் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்குறமோ அப்படியே உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும். ஓகே, இது இல்லாமல் ஃப்ரீ கண்டென்ட்ஸ் அதெல்லாம் மற்றதெல்லாம் இருக்குது. பட் டு த டாபிக் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா ஆர்ஆர்பியோட என்டிபிசி டாபிக்கோ, அதுக்கான என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறமோ அதை மட்டும் நான் காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ மற்றபடி மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிஎன்பிசின்னு எடுத்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு கோர்ஸ் இது நாங்கள் கொடுத்ததுன்னு எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, இது லாஸ்ட்டு கோர்ஸ் நாங்கள் கொடுத்தது குரூப் 2. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு தமிழ் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருக்கோம், லெக்சரர் கிளாஸில் கொடுத்தாங்கல்ல நோட்ஸு அந்த நோட்ஸ் கொடுத்துருக்கோம், அப் டு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அது மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருக்கோம், வீடியோ கொடுத்துருக்கோம், இங்கிலீஷோட கிளாஸ் வீடியோஸ் தனியாகவே கொடுத்துருக்கோம், பேட்ச் டூவோட கிளாஸ் 2 வீடியோஸ் கொடுத்துருக்கோம், டிஎன்பிசி மெட்டீரியல் தனியாக கொடுத்துருக்கோம் ரைட்டா. இதில் போதீங்கன்னா இலக்கணம் அப்டூ டெஸ்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம் பாருங்கள், தமிழ் பாடம் கொடுத்துருக்கோம், பொது தமிழ் கொடுத்துருக்கோம், இலக்கணம் கொடுத்துருக்கோம், சமச்சீர் புக்கு, டிஎன்பிசி மெட்டீரியல்ஸு, இது எல்லாமே எங்களோட மெட்டீரியல்ஸ் தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆர்ஆர்பியில் வந்து இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் அப்லோட் பண்ண வேண்டியது, மேபி இன்னும் 1 or 2 weeks மற்ற டாபிக்ஸும் வந்துடும். ஓகே, ஸோ எனி கொஸ்டின்ஸ் இருக்கா அதில், ஆப்பில் எப்படி ஆக்சஸ் பண்ணோம், எப்படி தெரியாது அப்படின்றது எதனா டவுட்ஸ் இருக்கா, ஆர் ஃபைன் அப்படின்னா சார் கிளாஸ் கண்டிப்பாக சொல்லிடலாம். ஹலோ, ஃபைன் சார். ஓகே, ஸோ பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஓகே, இவன் டைப் ஹைடெக் அகாடமின்னு போடலாம், நான் அதில் போய் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே சார். ரைட் ரவி சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் சார். ஆ ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ சார். மெடிக்கல் சார் ஃபார் அண்டர் கிராஜுவேட். சோ அண்டர் கிராஜுவேட் பொறுத்தவரைல மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படிதான் சொல்றேன். A3 னு சொல்வாங்க, A3 ஸ்டாண்டர்ட். சோ ஃபிசிக்கலி ஃபிட் ஆன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். சோ டிஸ்டன்ஸ் விஷன் 6/9 or 6/9 வித் வித்அவுட் கிளாஸ்னு சொல்வாங்க. சோ நீங்க இத போய் ஐ
இதுல வந்து செக் பண்ணிருங்க உங்க டாக்டர்கிட்ட போய், இதை நீங்க கூட ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு போய் இந்த சிக்பா 9 இருக்கா அப்படின்ற வித்தவுட் கிளாஸ்ல வச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நியர் விஷன் 0.6 இந்த மாதிரியான மெடிக்கல்ல வந்து நீங்க செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா B2 அப்படின்னா அதே 6/9 உங்களுடைய விஷயம் 6/12 இருக்கலாம். அதே மாதிரிதான் C2 பொறுத்தவரை டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 6/12 நெல் வித் வித்தவுட் கிளாஸஸ். ஸோ எது எதுக்குலாம் இந்த அண்டர் கிராஜுவேட் பொறுத்தவரையில எதுக்கு A3 ஸ்டாண்டர்ட் எந்தங்கிறத சொல்லுறேன். இந்த அண்டர் கிராஜுவேட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்க கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா B2 வந்து இருக்கணும். ஸோ இதுல இன்னொரு என்ன அப்படின்னா லேசர் சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி A3 நீங்க எலிஜிபிள் இல்லை. A3 போஸ்டுக்கு எலிஜிபிள் கிடையாது, நீங்க அப்ளை பண்ண முடியாது. தயவு செய்து அப்ளை பண்ணிட வேண்டாம். இது லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த ரெண்டுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ C2 B2 அப்படிங்கிற கேட்டகரிக்கு நீங்க எலிஜிபிள் தான். ஸோ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து B2 உங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B2 இருந்தா போதும். அக்கவுண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இது அண்டர் கிராஜுவேட் சொல்றப்பா கிராஜுவேட் தனியா எடுத்து வச்சிருக்கேன் சொல்றேன். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இதுக்கும் C2 அப்படிங்கிற மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்தா போதும். ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கும் C2 இருந்தா போதும். எதுக்கு மட்டும் A3 அப்படிங்கிற கேட்டகரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னா ட்ரெயின் கிளர்க்கு மட்டும் தான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸோ இதை பார்த்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவேட். ஸோ கிராஜுவேட் பொறுத்தவரையில எதுக்கு பாருங்க A2 ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் குட் ஸ்ட்ரெயின் மேனேஜருக்கும் கண்டிப்பா நீங்க A2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும்பா. ஸோ A2 சொல்லுவாங்க, அந்த A2 ஸ்டாண்டர்டா என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஸோ A2 ஸ்டாண்டர்ட் கம்பல்சரி இருக்கணும். A2 ஸ்டாண்டர்டுங்கிறது இந்த இருக்குது. ஸோ கிராஜுவேட் லெவலில் A2 ஸ்டாண்டர்ட்னா எதுன்னு பாருங்க. A2 ஸ்டாண்டர்ட்னா என்ன இருக்கணும், அதே விஷன் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் விஷன் 6/9. இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட கொண்டு போய் நீங்க ஐ ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிக்கலாம். நீ A2 A3 கேட்டகரியா B2 C2 என்ன கேட்டகரியில வரீங்க. A2 இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்க என்ன போஸ்ட்னாலும் எலிஜிபிள் தான். A3 ஸோ B2 மட்டும்தான் எலிஜிபிள் தான். அந்த B2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். B2 C2 மட்டும்தான் நீங்க B2 C2 பிரச்சனை இல்லை. பட் A2 A3ங்கிறது ரொம்ப லெவல் 6 இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெல்லாம் A2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அந்த நியர் விஷன் இது என்னங்கிறத கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் உங்களுடைய ஐ ஹாஸ்பிட்டல்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் 6/9, மற்றபடி B2 C2 பிரச்சனை இல்லை. 6/9 இருக்கலாம், 6/12. ஸோ இங்கேயும் 6/12 தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போய் செக் பண்ணிக்கலாம். இது எது எது A2 A3 அப்படின்றத சொல்லிடுறேன். சரி, A2 ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் குட்ஸ்கார்டுக்கும் நீங்க A2 ஸ்டாண்டர்டா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் கிராஜுவேட். ஸோ குட்ஸ்கார்டுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் A2. மற்றபடி கமர்ஷியல் டிக்கெட் சீப் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு நீங்க B2 ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. B2னா எலிஜிபிள். அதே மாதிரி C2 பிரச்சனை இல்லை, நீங்க எதுனாலும் எலிஜிபிள். சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் C2 இருந்தா போதும். ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கும் நீங்க C2 இருந்தா போதும். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எது எதுக்கெல்லாம் டைப்பிங் டெஸ்ட் உண்டுன்னு பாருங்க. கிராஜுவேட் பொறுத்தவரையில அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு மட்டும் அண்டர் கிராஜுவேட் சொல்லிட்டேன். எது எதுக்கெல்லாம் டைப்பிங் டெஸ்ட் சொல்லிட்டு அண்டர் கிராஜுவேட்ல சொல்லல. இப்போ அண்டர் கிராஜுவேட் பொறுத்தவரை அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு நீங்க டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வேணும். பட் நீங்க டைப்பிங் சர்டிபிகேட் தேவையில்லை. ஸோ இட்ஸ் அ குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ டைப்பிங்க்கு சர்டிபிகேட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க அவங்க கொடுக்கக்கூடிய இதை வந்து நீங்க கரெக்டா வேர்ட் பர் மினிட்ஸ் கொடுப்பாங்க. நீங்க இங்கிலீஷ் இருந்தீங்க அப்படின்னா 25 words per minute, ஹிந்தி இருந்தீங்கன்னா 30 words. சரி, இங்கிலீஷுக்கு தான் 30 words, ஹிந்திக்கு 25 words per minute இருக்கணும். ஸோ ஜூனியர் கம் டைப்பிஸ்டுக்கு அதே டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் உண்டு. இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட், மற்றதுக்கு தேவையில்லை. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கும் ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கும் டைரக்டா CPT 1 CPT 2 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 and 2 கிளியர் பண்ணிட்டா டைரக்டா DV அண்ட் மெடிக்கல், அவ்வளோதான் நீங்க போயிடலாம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் இருந்தா இருக்கு பாத்தீங்களா. த கேண்டிடேட்ஸ் ஏபிள் டு 30 words per minute இன் இங்கிலீஷ் போட்டிருக்கான் அவனே கொடுத்துட்டான் நோட்டிபிகேஷன்ல.
25 வேர்ட்ஸ் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 25 வேர்ட்ஸ் இருக்கணும். த பர்சனல் கம்ப்யூட்டர் ஒன்லி வித்தவுட் எடிட்டிங் டூல்ஸ் அண்ட் ஸ்பெல் செக் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நீங்க எதுவாவது தப்பா டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை எரேஸ் பண்ணவும் முடியாது, ஸோ ஸ்பெல் செக்கும் இருக்காது. ஸோ நீங்க எரர் இல்லாம டைப் பண்ணணும். ஆர்ஆர்பி என்டிபிசி டைப்பிங் டெஸ்ட் வித் குவாலிஃபையிங் நேச்சர், இது ஜஸ்ட் குவாலிஃபையிங் நேச்சர் தான். ஸோ இதனால உங்களுக்கு போஸ்டிங் ரிஜெக்ட் ஆகுமானா ஆகாது. நீங்க டைப்பிங் டெஸ்ட்ல ஸோ ஃபெயிலியர் ஆனாலும் கூட ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. கண்டிப்பா நீங்க போஸ்ட் கிளியர் பண்ணிருக்கு, அதாவது சிபிஐ டூ கிளியர் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போஸ்ட் கிளியர் ஆயிரும். ஸோ டைப்பிங் டெஸ்ட்ல இதை மட்டும் பண்ண மட்டும் அந்த இதுல இருக்கக்கூடிய வேற போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் இருப்பீங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சிபிஐடின்னு சொல்லலாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்ங்கிறது ஒன்லி ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் உண்டு. ஸோ நீங்க ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா சிபிடி டூ கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சிபிஏடின்னு சொல்லுவாங்க, இந்த டெஸ்ட் கம்பல்சரி உண்டு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, வில் கண்டக்ட் ஆஃப்டர் குவாலிஃபை செகண்ட் ஸ்டேஜ் ஜிபிடி ஒன்லி கேண்டிடேட் ஹூ ஆப்டட் த ஸ்டேஷன் மாஸ்டர். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் இது குவாலிஃபைங் மார்க்ஸ் தான். த கேண்டிடேட் நீட் டு செக்யூர் மினிமம் டி ஸ்கோருங்கிறது 42 மார்க்ஸ். எந்த எல்லா கேட்டகரியுமே நீங்க 42 மார்க்ஸ் இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரிமினல் இடபிஎஸ் டிடபிடி எக்ஸ் ஓபிஸ் மேன் எல்லாருமே மினிமம் டி ஸ்கோர் இஸ் பர்மிசபிள். ஸோ எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளவுதான் இருக்கணும் அந்த இதே கிடையாது. எல்லாருமே மினிமம் 42 மார்க்ஸ் நீங்க எடுத்திருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கு எலிஜிபிள். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய பேசிக் பே என்னன்னு பாருங்களேன். ஸோ பேசிக் பே உங்களுக்கு லெவல் ஃபைவ்னா என்ன பேசிக் பே, லெவல் சிக்ஸ்னா என்ன பேசிக் பேன்னு பாருங்க. இப்போதைக்கு உங்களுக்கு செவன்த் பே கமிஷன் படி உங்களுடைய பேசிக் பே என்ன அப்படின்னா 29,200 அர்த்தம். கிரேட் பே உங்களுக்கு 2,800 இந்தியன் ருபி. ஸோ டிஏ சொல்லக்கூடிய டிஆர் அலவன்ஸ் 12% படிப்பாங்க, 3504. டோ டிராவல் அலவன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2016. ஹச்ஆர்இ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சொல்லுவாங்க 2336. டோட்டலா உங்களுக்கு கைக்கு வருது 39856 வரும். இது செவன்த் பே கமிஷன் படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 2026ல் இது ரிவைஸ் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 45 கிட்ட உங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு. இது லெவல் சிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேசிக் பே வந்து உங்களுக்கு 35,400. பேசிக் பே எவ்வளவு, 35,400 வரும் உங்களுக்கு 35,400. ஸோ கிரேட் பே பார்த்தீங்கன்னா 4,200. ஸோ டிஏ பார்த்தீங்கன்னா 4,248. ஸோ டிராவல் அலவன்ஸ் 2016. அதே ஹச்ஆர்இ வந்து வெவ்வேறு பிளேசஸ் பொறுத்து உங்களுக்கு மாறும், 2,832. டோட்டலி 48,696 இன்ஹான்ஸ் சேலரி உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடியது 48,696 சொல்லுவாங்க. ஸோ செவன்த் பே கமிஷன் படி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் பார்க்கணும். ஸோ சிலபஸ் என்னென்ன சிலபஸ் இருக்கு, நான் சொன்னால எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு சிலபஸ் தான். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ சிபிடினால உங்களுக்கு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரையில் இவ்வளோ டாபிக் தான். மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை ரொம்ப டாபிக் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரையில் நம்ம பேசிக்காக நம்ம படிக்கக்கூடியதான். ஸோ 6th to 10th என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் இருக்கு. அது இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ப்ரீஃபாக பார்க்கணும் அவ்வளோதான். ஸோ அது இருக்கக்கூடிய நிறைய க்வெஸ்சன்ஸ் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் போடுறது, நிறைய எப்படி என்னென்ன இதெல்லாம் ஃபார்முலாவை தவிர்த்து எப்படி இந்த க்வெஸ்சனை ஈஸியாக அப்ரோச் பண்ணுதுங்கிறத பார்க்கணும். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்னா நம்பர் சிஸ்டம் சொல்லுவாங்க. பேசிக்காக அந்த நம்பர் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்குற டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன் இது எல்லாமே நம்ம ஸ்கூலில் படிச்சதா, எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப். இது கொஞ்சம் காமெடி எக்ஸாம் பொறுத்தவரை கொஞ்சம் நிறைய மாடல்ஸ் இருக்கும், அதை மட்டும் நம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஸோ பர்சன்டேஜ் இது எல்லாமே பேசிக் டாபிக்ஸ். மென்சுரேஷன், ஸோ டைம் அண்ட் ஒர்க், அடுத்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் இண்டெக்ஸ், காம்பவுண்டர்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸோ எலமெண்ட்ரி அல்ஜிப்ரா அண்ட் ஜாமெண்ட்ரி, ஸோ ட்ரிக்னாமெட்ரி அண்ட் எலமெண்ட்ரி ஸ்டெட்டிக்ஸ். இந்த எலமெண்ட்ரி ஆஃப் அல்ஜிப்ரால இருந்து என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து அட்வான்ஸ் மேக்ஸ். ஸோ நீ எஸ்எஸ்சி அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல, ஆனால் எஸ்எஸ்சியே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வெரி ஈஸி. ஸோ இது வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கக்கூடிய டாபிக். பேசிக் டேர்ம் தெரிஞ்சா போதும், ரொம்ப இன்டெப்தா தெரியணும் இல்லை. பேசிக் டேர்ம்ஸ் 10th 12th grade நீங்க அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ண, அண்டர் கிராஜுவேட்டுக்கும் இதே சிலபஸ் தான். கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு இட்ஸ் சேம் சிலபஸ், பட் கொஸ்டினுடைய டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும்தான் மாறும். கிராஜுவேட் லெவலுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும், அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். ஸோ இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சால் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் சொல்லக்கூடியது. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்தவரையில் என்னென்ன டாபிக் முக்கியம், என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு தான் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா அனலாஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அனலாஜிஸ், நம்பர் அனலாஜிஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர் அண்ட் ஆல்பபெட் சீரிஸ், ஸோ நம்பர் சீரிஸ்னு சொல்லக்கூடியது. த கோடிங் டி கோடிங் சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் பிளட் ரிலேஷன் தான்.
ஸோ அனலிட்டிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க, சிலாயிசம், ஜம்ப்ளிங், வென் டைக்ராம், பசில், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டெசிஷன் மேக்கிங் மேப்ஸ், இன்டர்பிரேஷன்ஸ் அண்ட் கிராப்ஸ். மேப் மீன்ஸ் இன்டர்பிரேஷன்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க டிஐ, ஸோ டிஐ கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ் இது கொஞ்சம் முக்கியம், இதுல இருந்து கொஞ்சம் அடிக்கடி க்வெஸ்சன்ஸ் கேட்க வேண்டி வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்க போறோம், அதுக்கேற்ற மாதிரி கன்க்ளூஷன் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்னா மார்க் அதிகம். ஸோ இதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக படிச்சுக்கலாம். கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், ஸோ கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்டு கல்ச்சர், ஸோ ஆர்ட் அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் லிட்ரேச்சர் சொல்லக்கூடிய மோனுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா, இதெல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்துடும். ஜென்ரல் சயின்ஸ் அண்டு லைஃப் சயின்ஸ் அப் டு 10th சிபி 7 கொடுத்துருக்காங்க. நீங்க என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய 9th 10th புக்கையும் நீங்க நல்லா ரீட் பண்ணா கூட போதும். இதுல இருக்கக்கூடியதான் அப்படியே ரிப்பீட் ஆகும். 10th 9th புக்கு நல்லா தரவா ரீட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ அதுல இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ், அதுல இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் தான் ரிப்பீட் ஆகும், அப்படியே ரிப்பீட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. நீங்க டிஎன்பிசி படிச்சோம்னா த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், இதெல்லாம் ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். தமிழ்லேயே எழுதிக்கலாம்ல. பிசிக்கல் அண்ட் சோசியல் எக்கனாமிக் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, ஜியாகிரபி வேர்ல்டு அண்ட் இந்தியன் ஜியாகிரபி, அடுத்து இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், அடுத்து கான்ஸ்டியூஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஸோ ஜென்ரல் சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஸோ நம்ம இந்தியாவில் ஐஇஸ்ரோ கொண்டு வந்திருக்க மாடர்னிசம் என்னென்ன, அதே மாதிரி சயின்டிஃபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், புது புதிய கண்டுபிடிப்புகள் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎன், யுனைடெட் நேஷன் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய வேர்ல்டு ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ சொல்லலாம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன், ஸோ ஐஎம்ஓ சொல்லக்கூடிய சரி ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, ஸோ இந்த மாதிரியான வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ். அடுத்து என்விரான்மெண்டல் இஷ்யூ, என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக கான்சன்ஸ் இந்தியா, இப்போ நம்ம சொல்கிறோம் மான்சன் மாறுது சேரும் அதெல்லாம் சொல்கிறோன்னா வேர்ல்ட் லாட் பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் கண்டிப்பாக முக்கியம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஷார்ட்கட் கீஸ் இதெல்லாம் பார்க்கணும், அதோடைய காமன் அப்ரிவேஷன், கம்ப்யூட்டருடைய காமன் அப்ரிவேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா, டிரான்ஸ்போர்ட் நம்ம இந்தியாவில் 3 டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஒன்று கடல்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்துன்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி, ஸோ முக்கியம் இந்தியன் எக்கனாமி பற்றி, எக்கனாமிக் ரிலேட்டடாக நம்ம பார்க்கணும். முக்கியம் எக்கனாமி பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா பேங்கிங் டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம், பேங்கிங், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ ஆர்பிஐ என்னென்ன இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அதை பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டிஸ் இந்தியா, ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் நம்ம ஃபேமஸாக இருக்கக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிள் காந்தி, நேருஜி, ஸோ அவங்கள பற்றி ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இன் இந்தியா வேர்ல்டு, இந்தியா அண்ட் வேர்ல்டு ரெண்டுமே நம்ம பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் சீட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய ப்ரோக்ராம் இப்போ பார்த்தீங்கன்னா உஜ்வாலா ஸ்கீமு, ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ், அது மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்கீமு, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் என்னென்னு பார்க்கும். அடுத்து ஃப்ளோரா அண்ட் ஃபனோவா அப்படின்னா நம்ம நேஷனல் பார்க்கு, ஸோ வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, இந்த மாதிரி இது இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க் கூட அது ஒரு பப்ளிக் செக்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசின்னு சொல்லக்கூடியது, நம்ம இருக்கக்கூடிய பெல்லு, இதெல்லாம் என்எல்சி, ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ். அதை பற்றின க்வெஸ்சன்ஸ் இருக்கு, இது சிலபஸ் பொறுத்தவரையில் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரை ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணது என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டிஜிக்கே படிங்க, அதில் க்வெஸ்சன் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ராட்டிஜிக்கே. அடுத்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ், இது ஜென்ரல் சயின்ஸும் அதிகமாக ரோல் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அடுத்து பாலிட்டி, அடுத்து எக்கனாமி, அடுத்து ஜியாகிரபி, ஃபர்ஸ்ட் இதை கம்மி பண்ணும். கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக 1 hour 5 க்வெஸ்சன்ஸ் வரும், பட் 1 year கேட்கலாம் இல்லை அதுக்கு வரையும் கேட்கலாம், ஸோ எப்படிங்கிறத கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையில். ஸோ போன தடவை ஆர்ஆர்பி சென்னையில் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சுன்னு பாருங்க, யூஆர் கேட்டகரியா இருந்துச்சு அப்படின்னா, யூஆர் கேட்டகரியா இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 57 இது வந்து லெவல் 1 ஸோ 57.990 சம்திங், எஸ்சிக்கு பொறுத்தவரை 51, எஸ்டிக்கு 45 சம்திங், 57, இது 40 இடபிள்யூஎஸ். ஸோ இடபிள்யூஎஸ் கம்மி பாருங்க, இது ரிசல்ட் ரொம்ப லெவல் 3 பார்த்தீங்க அப்படின்னா 67, 53, 52.91, 62.91, 40, 49.1. அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 5, 62.20, 52.93,
43 ST category are the OBC na 52, 58, sorry, 40 OAWS. Level 6 na konja level 6 la konja vandha irukum, cut off agima da irukum, 74 UR category, SC category na 62, ST na 59, OBC abina 70, so EWS abina 611057 irukum. கண்டிப்பா 0.01 கூட போய் ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குதா? ஸோ கட் ஆஃப் வந்து கண்டிப்பா நம்ம இவ்வளவு போன தடவை இருக்கக்கூடிய கட் ஆஃப் இது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அவ்வளவுதான். இப்போ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? வேற எதுவும் டவுட் இருக்கா? சார், இப்ப எம்பிபிசிக்கு இப்ப அப்ளை பண்ணக்குள்ள அந்த டிஜிலாக்கர் ஆப்ப வந்து இணைக்கணுமாங்க சார்? டிஜிலாக்கர் உங்களுடைய டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுல அப்லோட் ஆயிடும். ஜஸ்ட் நம்பர் மட்டும் டைப் பண்ணா போதும், உங்களுடைய டாக்குமெண்ட் அதெல்லாம் அப்படியே கண்டிப்பா ரெச்சுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம். டிஜிலாக்கர் இணைக்காம கூட விட்டுலாமாங்க சார்? நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இணைக்காம கூட வச்சுக்கலாம். நீ வச்சீங்கன்னா ஃபியூச்சர் யூஸ்க்கு அந்த டாக்குமெண்ட் நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஃபர்தரா எதுவும் ஆர்ஆர்பி என்டிபிசில இருந்தா, ஆர்ஆர்பியில எதுவும் நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த டாக்குமெண்ட் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப அப்ளை பண்ண டிஜிலாக்கர் வந்து இணைக்கிறதுக்கு இப்ப கட்டாயம் இல்லதாங்க சார்? கட்டாயம் இல்லை, நீங்க தேவைன்னா வச்சுக்கலாம். நல்லதா, நீங்க உங்களோட டாக்குமெண்ட் நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். ஹலோ சார், சார் கேக்குறீங்களா? தேங்க்யூ சார், கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மைசெல்ஃப் பாலாஜி ஃப்ரம் சென்னை. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து எம்சிஏ முடிச்சிருக்கேன் சார். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணின்னு இருக்கேன். இப்போ ஓபிசி சர்டிபிகேட் எல்லாமே அப்ளை பண்ணி இன்னைக்கு எனக்கு வந்துருச்சு. நாளைக்கு தான் அப்ளிகேஷனே போட போறேன். இதுல எனக்கு என்ன டவுட்ஸ் அப்படின்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப வேகன்சி வந்திருக்கு, போஸ்ட் கிராஜுவேட் பிளஸ் அண்டர் கிராஜுவேட்டும் வந்திருக்கு. இப்ப நாளைக்கு நான் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நான் அப்ளிகேஷன் போடுறேன்னு வச்சுக்கேன், ஒன்ஸ் பினிஷ் ஆயிடுச்சுன்னா நான் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளிகேஷன் போட முடியுமா? அந்த டவுட்ஸ் எனக்கு இருக்கு, நான் கேட்டுட்டு இருக்கேன். பிரச்சனை இல்ல சார், நீங்க அதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு அண்டர் கிராஜுவேட்டே கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஜோனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே 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 ஓகே. நீங்க ஒரு இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே ஆதார் என்ன பண்ணுது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து அண்டர் கிராஜுவேட் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஜோனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை.